வருகின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். திருப்பூர் மாநகரை சுற்றியும் நொயல் ஆற்றின் கிளைகள் பறந்து விரிந்து செல்லுகின்றன. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாய சலவை பட்டறைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காரணமாக நொயல் ஆற்று தண்ணீர் மாசடைந்து வருகின்றது. எனவே இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கோபமடைந்த விவசாயிகள் மாசடைந்த நீரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பெரம்பலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு அளித்தனர். அதில் தமிழக அரசு நெல் குவிண்டாலுக்கு 3000 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 5000 ரூபாயும், மரவள்ளி டன்னுக்கு 12000 ரூபாயும், மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 3000 ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைநீர் நாள் கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் காவிரி உரிமை மீட்புக் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மணியரசன், தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும், ஒருதலைபட்சமாக செயல்படும் ஆணைய தலைவர் ஹல்தரை மாற்ற வேண்டும் என்றும், வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 22ஆம் தேதி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மணிப்பூரில் மலைப்பகுதியில் வாழும் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதையும், மனிதாபிமானமற்ற முறையில் பெண்களை ஆடைகள் இன்றி நிர்வாணமாக அடித்து அழைத்து செல்வதையும் கண்டித்து கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையத்தில் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார கிறிஸ்தவர்கள் திருச்சபை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய போதகர்கள், கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் தாக்கி அழித்து இழிவான செயல்பாடுகளில் ஈடுபடும் மத்திய அரசுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே அருவநல்லூர் புளியடி பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் சுமார் 70 வருடங்களாக சுவேசமுத்து என்பவர் விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் கிருஷ்ணதாஸ் பூரணதாஸ் என்ற இருவர் தான் விவசாயம் செய்யும் நிலத்தை அபகரித்து கொலை மிரட்டல் செய்து வந்ததாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனமுடைந்த சுவேசமுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். உடனே அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திருமங்கலம் விலக்கு பகுதியில் 34 நாட்களாக விவசாய சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனிடம் மனு அளித்தனர். இதற்கு முன்னதாக உசிலம்பட்டி தேவர் சிலை முன் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் மனோலயா என்ற ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிய துவங்கி கரும்புகை வெளியேறுவதைக் கண்ட தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு தொழிற்சாலையில் இருந்து வெளியேறினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தினால் 500,000 மதிப்பீட்டில் ஊதுபத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் எரிந்து நாசமாக்கின. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா பகுதி கல்குவாரியிலிருந்து கேரளாவிற்கு கல் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி காவல் கிணறு மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்திற்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டிய ஓட்டுநர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரியில் இருந்த கற்கள் ஆங்காங்கே சிதறியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பிற்குள்ளானது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் வாலிபாளையத்தில் வளம்சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் சுரங்கப்பாலம் அமைக்க நிலம் கையகப்படுத்தி பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இழப்பீடு வழங்கிவிட்டு ஒரு பகுதியினருக்கு இழப்பீடு வழங்காமல் நிலம் கையகப்படுத்த முயல்வதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து உரம் மூட்டைகளை ஏற்றிய லாரி ஒன்று கோத்தகிரியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது லாரி அரவேணு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள சுமார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் லாரி ஓட்டுநர் விஜயனை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் கேந்திர வித்யாலயா பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறைபாடு மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு தகுதி உள்ள நிரந்தரமான ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும், பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்கொடியிடம் வழங்கினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்து முன்னணி நிர்வாகியான குமரி பாலன் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி குமரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலிலிருந்து தக்கலை அருகே பிரம்மபுரத்தில் உள்ள குமரி பாலன் நினைவிடத்துக்கு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. முன்னதாக குமரி பாலன் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பேரணியை பாஜக மாவட்ட பொருளாளர் முத்துராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், வழக்கறிஞர் பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் அசோகன் மற்றும் இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சங்கரன் கோவில், குருவிக்குளம், மேல நீலித நல்லூர், ஆலங்குளம், கீழப்பாவூர் ஆகிய பகுதி விவசாயிகளுக்கு உடனடியாக வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், கரம்பை மண் எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு பாஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன், விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரியில் நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அரிசி ஏற்றுமதியை தடை செய்த மத்திய அரசின் போக்கினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அரிசி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை உடனடியாக மத்திய அரசு நீக்க வேண்டும் என கண்டன கோஷம் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம கவுண்டர், விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அரிசி உள்ளிட்ட விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை செய்து விவசாயிகளை கொத்தடிமையாக்கும் நிலையை கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட 42 வார்டுகளிலும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய் பதிக்கப்பட்டுள்ளது. இதில் 7, 18 மற்றும் 19 வார்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மூலம் தண்ணீர் சோதனை ஓட்டம் நடைபெற்றது.
அப்போது சோதனைக்காக விநியோகம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் ஓடி கழிவு நீர் கால்வாய்க்கு சென்றது. இதனால் சாலையில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.